சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். அப்படி பார்க்கும்போது கிரந்தி நோய்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மருந்து, கிரந்தி என்றால் தோல் சம்பந்தப்பட்ட படை நோய்கள், மேக உரல், மேக தடிப்பு, மேகத்தில் அரிப்பு, இது போன்ற சர்மம் சார்ந்த பிணிகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா கிரந்தி நாயகம்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது கிராமப்புறங்களில் தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து கிரந்தி நோய்களுக்கு ஒரு சிறப்பானது, ஏன்னா அந்த நோயை வந்து தீர்ப்பதற்கு வல்லமையான மூலிகை இது. அதனால தான் அந்த கிரந்தி நாயகம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க நம்ம சித்தர்கள். இந்த கிரந்தி நாயகம் இலையை வந்து நெய்யை அரைத்து அதனுடன் திரிபலா சூரணம் சிறிதளவும் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைத்து மேல் பூச்சாக பூசி ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் வந்து குளித்து வந்தோம்னாக்கா அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், கிரந்தி நோய்களுக்கு நல்ல மருந்து. இதே இந்த கிரந்தி நாயகம் சமூலம் இலைப்பூ காய் வேறு அனைத்தும் சூரணமாக செய்து மிளகுடன் சேர்த்து, அதாவது 50 கிராம் சூரணக்கா ஒரு 2 ஸ்பூன் மிளகு கூட சேர்த்து காலை மாலை 1/2 ஸ்பூன் வீதம் உள்ளுக்கு எடுத்துக்கணும்னாக்கா நாள்பட்ட கிரந்தி நோய்களை போக்கக்கூடிய தன்மை இந்த கிரந்தி நாயகம் மூலிகைக்கு உண்டு. இது அற்புதமான ஒரு தோல் மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை. இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.